சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு டெக்னீஷியன்ஸ் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இசையமைப்பாளர் மீரா லால் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எடிட்டர் ராம் அவர்களை அழைக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் ரங்கசாமி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நடிகர் டி எஸ் ஆர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. படத்தின் கதாநாயகன் அடுத்தபடியாக பனை படத்தின் கதாநாயகன் ஹரீஷ் பிரபாகரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கதாநாயகி மேக்னா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. படத்தோட டீம் சார்பா சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ ப்ளீஸ் கோ அஹெட் மேம். படத்தில் நடித்திருக்கக்கூடிய பொன்னுத்தாயி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். நன்றி. மேக்கப் மேன் முத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டில் போட்டோகிராஃபர் சீனு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். யாரோட ஸ்பீச்சுக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் பிறந்து ஒரு பொன் மாலை பொழுதாய் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி எண்ணிலடங்கா பாடல் வரிகளை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு உரித்தாக்கி தமிழின் மீது தீரா காதல் கொண்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன் 7 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வென்ற மாபெரும் கவிஞர் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மரியாதைக்குரிய திண்ணகத்தில் இந்த பணமரத்தை எப்படி நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதை மக்கள் மனதிலே ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அருமையன் ஏஎம்ஆர் எம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர்
பாசத்திற்கும் மரியாதைக்குரிய நான் வைரமுத்து அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளர் ஏஎம் சதகத்துல்லா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், இதை எடுத்து வெளியிட வருகின்றிருக்கின்ற ஊடக பத்திரிகை நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு, இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது. அப்போ எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள். நாங்களெல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு, கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனை வெல்லம். அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள், சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும், அந்த காலத்தில் அரிசி சோர்வு சாப்பிட்றாங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லுவாங்க, அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்பங்கூழு கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்போ நம்மளாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள். அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்றவங்களாம் பணக்காரங்க, இன்றைக்கு அரிசி சா உணவு சாப்பிட்றவங்களாம் ஏழை எளியவங்களாக மாறி இருக்கிறாங்க. இது போன்று தான் அந்த பனை வெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள். நாங்கள்லாம் சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்கள் வீட்டில் அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள். என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய வைத்து பனவெல்லமாக உருக்காப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம். எங்கள் ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா பரன் மேலே தான் அடுக்குவோம். அந்த பரன் மேலே பனவெல்லத்தை அடுக்கி அதற்கு பிறகு அந்த கோடை காலத்தில் விற்பனை செய்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா செய்கிற வேலையை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா, என்னுடைய மகா செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே பனை மரம் என்பதை நீங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க, அண்ணன் பேரர் சொன்னாங்க, நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. பனை மரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு, நாங்கள் அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும், அதாவது பனை மரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம், செருப்பாக அமையும். படுப்பதற்கு கட்டிலாக அது சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம். அந்த நாரை வைத்து இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் பின்னி இது பண்ணுவோம், ஆனால் அந்த பனை நாரை பின்னி படுப்பது தான் அந்த கட்டில். அந்த கட்டில் படுத்திங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். சரியாவில் கோடை வெயிலில் நாங்களாம் என்ன செய்வோன்னா பனைமரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில நனைச்சிருவோம். அப்படியே ஒரு அரை பக்கெட் தண்ணி ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போயிடும். அப்படியே படுத்திங்கன்னா அதான் ஏசிங்க. அந்த ஏசி இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது. அந்த பனை ஓலையில் மிட்டாய்ப்பட்டி செய்வோம். அப்போல்லாம் மிட்டாய்ப்பட்டின்னா நீங்கள் தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அது அந்த பெட்டியில் ஓலை பெட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் இருக்கும், அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும், அந்த பனை ஓலை வாசமும் இருக்கும். அந்த பனை ஓலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதே இயக்குனர் பேரர் சொன்னாங்க, அந்த பனை ஓலையில் பதநீர் குடிப்பு என்பது அவ்வளோ சுகம். நீங்கள் நுங்கு பார்த்தீங்கன்னா எல்லா சென்னையில் எல்லா இடங்களும் நுங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி, அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்கிறாங்க. பனங்கிழங்குக்கு அவ்வளவு ஊத்திங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கை நாங்கள்லாம் ஒடித்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய போட்டு மண்பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. 365 நாள் எங்கள் வீட்டில் கிழங்கு இருக்கும். 365 நாட்களும் அப்போலாம் அந்த குளிர்பதனை செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது எங்கள் வீட்டில், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மண்பானை தான் நமக்கு தேவையான ஐட்டத்துலாம். அன்றைக்கு இந்த சுகாதாரம், அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காப்பி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதில் பாட்டில் பல வரிகளை நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு வரியில் எங்கள் பேரரசு கவி பேரரசு எழுதுறாங்க, பனை வெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்கிறாங்க. அந்த வரியில் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல, அதற்கு நீங்கள் சட்டமே இருக்க, நீங்கள் அன்னை சொல்ற நீங்களாம் முடிவெடுக்கணும். எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? இப்போ யாராவது இங்கே வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்குறாங்க, ரஷ்யாவில் போர் இருக்கு,
பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் விலை கூடி இருக்கு, ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க. நான் ஒரே பதில் சொன்னேன், பாம் ஆயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும், கடல் எண்ணெய் விலையும் கூடின்னு சொன்னேன். அப்புறம் என்ன அர்த்தம், பாம் ஆயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில கலந்தாதான் கடல் எண்ணெய். சட்டம் சொல்லுதுங்க இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம். அதனால தான் நாங்கள்லாம் பனவெல்லாம் சாப்பிட்றதுக்கு, இப்போ உண்மையிலே நாங்கள்லாம் சென்னையில் ஊரில் பனவெல்லாம் வாங்கினா கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு கிலோ 320 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். எவ்வளோ? ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா பனவெல்லாம் 160 ரூபாய்க்கு போட்டு போட்டு விற்பான். அது பனைவெல்லாம் அல்ல, சர்க்கரையோடு கலந்து தான் பனவெல்லாம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேன்கூடு, தேனெல்லாம் சுத்தமாக இருக்கும்னு நினைப்பான், ஆனால் தேன்கூடு வளர்க்குறவங்க வீட்டில் சர்க்கரை மூடை இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள், சர்க்கரை மூடியை கொட்டி வச்சுருவாங்க, அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும். அது உடம்புக்கு உகுந்ததில்லை. எங்கள் ஊரெல்லாம் நாட்டு உடனே இருக்கும், நாட்டு உடை, அதில் உடமணின்னு இருக்கும். அந்த நாட்டு தழுவையும் உடமணியையும் நம்ம ஆடு சாப்பிடும், வெள்ளாடு. அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில் இருக்கும். இப்போ இருக்கா? இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை அழைச்சாங்க மகேஸ்வரனை மூலமாக. இப்போ நாங்கள் சினிமா துறைக்கு எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு. இப்போ அருமை சகோதரியோட அம்மா வடிவக்கரசி அம்மா சொன்னாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படியாவது விலை வித்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாலாம் எங்களுக்கு முதல் மரியாதை ஞாபகம் தான் வரும். ஒரு அற்புதமான நடிகை, நீங்க பல படங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அவங்க நடிப்பு என்பது மறக்க முடியாத வடிவக்கரசியா இருப்பான். ஆகவே ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்கு குறிப்பிட்டாங்க, பனைமரத்தை நாங்க அனுபவிச்சு சொல்றோம், அவங்க அனுபவிக்காம சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதநீர் குடிச்சு, நான் பதநீர் குடிச்ச உடம்பு, ஏன்னா பதநீர் நாங்க ஏன் குடிச்சோம்னா பசி அடக்குவதற்காக குடிச்சோம். நாங்க 3 வேளையும் பயணி குடிச்சிருப்போம், 3 வேளையும் சாப்பிட மாட்டோம், பயணி குடிச்சிருப்போம். ஆனால் அதன் பிறகுதான் தெரியுது 120 கிலோ உப்பு முடைய நான் தோளில் சுமந்துருக்கேன். 120 கிலோ உப்பு முடை, அன்றைக்கு வெயிட் ஒரு மூடன்னு சொன்னால் 120 கிலோ அதை தோளில் சுமந்துருக்கோம். அதுக்கு பலன் கொடுத்தது யாரு? பதநீர். நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்துருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள்லாம் 25 கிலோ மூடம்பாங்க. என்னடானா ஒரு மூடையே 25 கிலோ தான், அவனை தூக்க சக்தி இல்லை. அந்த அளவிற்கு இன்று பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேலைவாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்னை கூட விக்ரமராஜா இதை கேட்க மாட்டாரா, வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொன்னதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்கள். நான் இப்பவும் சொல்கிறேன், எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க, இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முன்பெல்லாம் கடைகளில் வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போட தான் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு வேண்டை வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போட்டிருக்கிறது. சாதாரணமாக படிப்பே இல்லை தேவையில்லைங்க, மினிமம் 15,000 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு, தங்கு இடம் கொடுக்குறோம். ஸ்கேல் 25,000 ரூபா ஸ்கேல் வரும் ஒரு ஆளுக்கு. அதை தானே 20,000 ரூபாய், 25,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா, 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வேலை செய்யறதுக்கு நம்ம ஆட்கள் எங்கே இல்லை? உடம்பில் வலு இல்லை. ஆகவேதான் வெளி மாநிலத்தவரை நாம் இறக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா சத்தான பானம் பனை வெள்ளம். பதநீர் பனைமரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறது. இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும், பனைமரை நம்மை பாதுகாக்கும். இது உணவு விஷயத்தில் பாதுகாக்கும் ஒண்ணு. இன்னொன்று என்ன பாதுகாக்குதுன்னா, நம்ம ஊர்கள்லாம் வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரையோரமாக குளத்து ஏரி கரை ஓரமாக பனைமரத்தை நட்டிடுவாங்க. அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பிடிச்சிக்கிடும், ஸ்ட்ராங்காக இருக்கும், உடப்பு ஏற்படாது, எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையிலும் அந்த கரை உடையாது. இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம். ஆகவே தான் இந்த பனைமரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரனும் அவரோடு இணைந்து பிறப்பவர்களும் தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும். நான் கூட கேட்டேன், ஜெயித்திரலாமான்னு கேட்டேன் அண்ணன்கிட்ட, ஜெயித்திரலாம் அப்படி நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு திரைப்படத்தை தென்னகத்திலே பிறந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர். அவர் சொந்த ஊர் தான் வடிவக்கரசி அம்மா சொன்ன மாதிரி சுடுமண்.
நாங்களாம் அந்த மணலில் வந்து செருப்பு போடுறதுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்காதுங்க. நடந்து போவோம், போகும்போது முள் குத்திடும். முள் குத்தினாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு சவுடு அந்த வேகமாக ஓடி எங்கேயும் இணல்ல போய் நிற்போம். கால் அப்படியே கொதிக்கும். ஆனால் அன்று நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம் சுடுமண்ணில். இன்று அந்த சுடுமண்ணையும் பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்திரனுடைய நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா திரைப்படம் மூலமாக வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் வேகமாக போய் சேரும். அதை தான் இங்கே மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை இங்கே சொன்னாங்க. ஊமை விழிகளுடைய அண்ணன் அரவிந்த் அவர்கள் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க. நான் கூட இன்னைக்கு தான் படத்தில் இப்பாட்டில் இவ்வளோ அர்த்தம் இருக்கான்னு இப்போ தான் எங்களுக்கே தெரியுது. ஒவ்வொரு பாட்டையும் ரசித்து கேட்கும்போதும் இம்மாதிரி அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்ட போதும் நமக்கு புரிகிறது. இது போன்றுதான் பனைமரத்தை நீங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பனைமரத்தில் துரும்பில் இருந்து ஒரு பொருள் கூட வீணாகுவது இல்லை. அனைத்து பொருளுமே பயனுள்ளது பனைமரம். நாங்கள்லாம் சொல்லுவோம், எங்கள் அப்பா சொல்லுவாங்க சின்ன வயசில், அந்த பனைமரத்தினுடைய வரக்கூடிய பதநீர் என்பது பத்திரகாளி அம்மனுடைய பால் என்று சொல்லுவார்கள். ஆமாம், பத்திரகாளி அம்மனுடைய பால் அது என்று சொல்லுவார்கள். இப்படிதான் எங்கள் குடும்பத்திலெல்லாம் அந்த பதநீர்களை நாங்கள் அப்படி வணங்கி நாங்கள்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்குறோம். ஆனால் இன்று பனை வெள்ளத்தை கலப்படம் இல்லாமல் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊரில் உண்மை நிலைமை தான். எங்கள் எட்டுப்பட்டு எங்களோடு வந்திருந்தார், எப்படியாவது ஒரு தேடு நான் சொல்லி அப்பா ஒரிஜினலாக கொடுத்துருங்கப்பா, கிலோ 320 ரூபா வாங்கிக்க. ஆனால் நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடையில் ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆனால் இந்த மேடை அதுக்கு இல்லை இல்லை, இருந்தாலும் ஊடக நண்பர் நிறையா பேர் இருக்கிறீங்க. என்றைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் நீ நம்மகிட்ட வந்துச்சோ, என்றைக்கு பாமாயில் இறக்குமதி நம்ம செய்யப்பட்டோமோ, அதன் பிறகு தமிழகத்தினுடைய பெண்களுடைய நடை என்னாச்சு என்னாச்சுமா மாறிடுச்சுல்ல? எந்த சகோதரியாவது நல்ல சகோதரர் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்களா பார்த்தீங்களா? முடியல, முட்டுக்கால் போச்சு, இடுப்பு போச்சுன்றீங்க. இதுக்கு என்ன காரணம் என்ன? நீங்கள் விலை குறைச்சலாக வாங்கக்கூடிய பாமாயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் தான் அது காரணம். சுத்தமான நம்ம மண்ணில் விளைந்த கடல் எண்ணெயும் எள்ளில் விளைந்த நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வந்திருக்காது. மருத்துவர்கள் தான் நம்மளெல்லாம் பயங்காட்டி அந்த எண்ணெய் விட்டு வேறு எண்ணெய்க்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் கூடும். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் போய்கிட்டே இருக்கும், ஃபைல் கூடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெயை நீங்கள் ரேஷன் மூலமாக என்ன செய்யணும், விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த நிலைமை வந்துச்சுன்னா உள்ளூரில் விவசாயிகளுக்கு பலம் வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதற்கு விலை கிடைக்கும். விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதை யாரும், 10 ரூபா கூடியிருக்கும் தக்காளி கூடிடுச்சுன்னா ஐயோ அம்மாம்பாங்க, வெங்காயம் கூடிச்சுன்னா உலகமே போச்சும்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நகவலை கூடிச்சுன்னா யாராவது அப்படி சொல்கிறீங்களா? வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா சாலையோரமாக விற்கிற பூ வியாபாரிகிட்ட போய், பெரிய வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு ஆடி காரில் போய் இறங்குவாங்க, எவ்வளோம்மா ஒரு முளம் பூன்னு கேட்டால், அக்கா 3 ரூபாம்பாங்க, 1.5 ரூபாய்க்கு தாரியா? நான் சொல்லுவேன், அதெல்லாம் பேரம் பேசாதுங்க. கீரைக்காரங்கிட்டையும் நுங்குக்காரங்கிட்டையும் தேநீர் விற்பவர்களும் படம் விற்பவர்கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீர்கள். உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலை ஓரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய வணிகன் அவனை போய் நீ பேரம் பேசாதே கொச்சைப்படுத்தாரு சொல்லுவேன். மரியாதைக்குரிய கவி பேரரசு ஐயா அவர்கள், கடந்த மே 5 மாநில மாநாடு மதுரையிலே பல லட்சம் மணிகளை திரட்டி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். கவி பேரரசு அவர்களை நாங்கள் பிபி மணி அவர்கள் எல்லாம் சென்று அழைத்த பொழுது என் முகத்தோடு வருவேன் என்று சொன்னார்கள். வந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், தலைவர் கவி பேரரசு அழைச்சிருக்கார, அழைப்பதில் பார்த்த உடனே எல்லாம் பேசுகிறாங்க, இவங்களுக்கும் வணிகருக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் எங்களை வைத்து மேடையிலேயே பேசிய பேச்சு இருக்கு பாருங்க. இன்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுத்தேன் 12 மணிக்கு. அதில் அவருடைய பேச்சை உச்சத்தில் சொன்னேன், ஒரு வரி சொன்னார், கொரோனா காலத்திலே ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை, கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டினா இருக்கட்டும் லூல்மாலா இருக்கட்டும்
ரிலையன்ஸா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை. சாமானிய வணிகன், உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற வணிகன் தான் கொரோனா காலத்திலே உங்களுக்கு பொருளை கொடுத்து உயிரை காப்பாற்றினான். அவன் வெறும் பொருளை மட்டும் விற்பனை செய்யவில்லை, பாசத்தையும் சேர்த்து தந்தான். அவன் தான் கையை இப்படி தட்டிட்டார், இப்படி தட்டிக்கிட்டு சொன்னார், அவன் தான் என் சித்தப்பன் மைத்துனர் உன் வியாபாரி என்று சொன்ன பெருமை தந்தார்கள். இப்ப மாநாடு முடிந்த பிறகு எங்க ஆளுங்களாம் சொல்றாங்க, சரியா உள்ள ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்க தலைவா. ஆமா, அந்த மேடையில கவி பேரரசு தான் ஹைலைட், நமக்கு வந்தது பெரிய சிறப்புன்னு சொன்னாங்க. இவ்வணிகம் என்பது திரை வணிகமாக இருந்தாலும் சரி, பொருளை வாங்கி விற்பவர்களாக ஜெயிக்கணும். இன்னைக்கு வெளியூர் நான் காலையில கூட ஒரு நண்பர் என்னோட உடற்பயிற்சி செய்கின்ற டைரக்டர் பேசினேன், நிறைய கேரளா மொழி படம், தெலுங்கு படம் தான் நிறைய வந்துகிட்டு, நம்ம படமே வரலன்னு சொன்னேன். சில நேரங்கள் அப்படி வராதுன்னு சொன்னாங்க, பேரரசன்ட்ட அப்படி கேட்டேன். ஆனால் இந்த பனை படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற நம்மளாம் என்ன செய்யணும், எல்லா சினிமாவும் போய் வீட்டில் பார்த்துருவோம், ஆனால் இதை தியேட்டரில் போய் பார்க்கணும். நீங்கள் வீட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி தியேட்டரில் போய் பார்க்கணும், உங்கள் நண்பர்களை அழைச்சிட்டு போகணும். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும், பயணம் தரும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்திய ராஜேந்திரன், இந்த படக்குழுவினர் டீம் ஒர்க், இது வந்து எல்லாமே ஒரு எடிட்டிங் இசை டீம் ஒர்க், ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்கும். நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க, நடிகையிலிருந்து நடிகர் வரை இல்முகத்தோடு அற்புதமாக டீம் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும். எல்லாவல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார். உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த தருணத்தில் படத்தோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு சால்வ போதணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காக கவி பேரரசு வைரமுத்து அவர்களை அன்போடு படத்தோட டெக்னீஷியன்ஸ்க்கு சால்வ போத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதற்காக தங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பனை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. கவி பேரரசு அவர்களின் வரிகளிலே பாடல் என்றாலே அதிலே நிச்சயமாக பெரிய சுவை இருக்கும், கருத்து இருக்கும், வெற்றியும் இருக்கும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே சொல்லிட்டாங்க 7 முறை தேசிய விருது பெற்றவர்னு. நான் அவரை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்தானே, அதுக்கு இது மேடை இல்லைன்னு நினைக்கிறேன், டைமும் கிடையாது. அதனால் பேரரசு அவர்கள் ஒரு இந்த சந்தர்ப்பத்துக்காக எழுதின மாதிரியே ஒரு பாடல், தனிப்பட்ட பாடல் ஒன்று, அது கேட்ட எனக்கு நினைவு வந்து இந்த காலையில் இந்த இன்விடேஷனை பார்க்கும்போதே. அருமையான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். மரத்தை மனிதன் அழிக்கக்கூடாது என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். ஒரு மரம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவனுக்கு பயன்படுகிறது. மனிதன் படுப்பது கட்டில், ஒன்று ஒன்று அவன் பிறந்தவுடன் ஆடுவது தொட்டில். ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டில் மறக்க முடியாத 2 கடைசி வரிகள், மனிதன் வாழ்க்கையிலே எல்லாமே மரம்தான் மரம்தான், அதை மனிதன் ஏனோ மறந்தான் மறந்தான் என்று எழுதியிருந்தார்கள். மறக்க முடியல அந்த வரியை. ஒரு மரத்தை பார்க்கும் போதே எனக்கு தோணும், ஐயா வச்சுட்டு இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சே உண்மையிலே நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன். அதாவது கவிதைக்கு ஒரு புதுமொழி தந்தவர் ஐயா அவர்கள். முத முதல்ல வந்து நீ மல்லிகைப்பூவை ஜூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும்னாரு. இது யாருமே வந்து யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான கற்பனை. அங்கே தான் வந்து என் மனசை முதல்ல அவர் தச்சது. உங்கள் வெள்ளிக்கொழுசில் வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும்போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், பட்டுப்புடவையை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும்னர். ரொம்ப அற்புதமான, அதாவது நான் நிறைய நேரத்தில் அவருடைய வரிகளை இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவரை பற்றி வியந்திருக்கேன். அது இரவின் மீடு வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம்னர். இதை யாராவது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கற்பனை. இரவின் மீது வெள்ளை அடித்தால் அதுக்கு விடியல் என்று அர்த்தம். அற்புதமான, அதாவது அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் இதை மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் எழுதியிருந்த முதல் வரி, அதை வச்சு நான் ஒரு படத்தில் ஒரு பாடலே கூட எழுதினேன். அதாவது
ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வரியோட தாத்பரியம் என்னங்கிறது புரியும். அவங்களுடைய துணைவியாரோட ஐயா வந்து காதலில் இருந்த காலம் அது. அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அழகான ஒரு நேரத்தில் வந்து அவங்கள சந்திக்கும் போது நல்ல மழை பெய்யுது. ரெண்டு பேரும் கண்களால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் தான் அது. இவரோட கைக்குட்டையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி ஒத்திட்டு கைக்குட்டையை கொடுக்குறாங்க. பஸ் வருது, போய் ஏறிடுறாங்க நன்றின்னு சொல்லிட்டு. அந்த கைக்குட்டையை பார்த்த உடனே அவருக்கு தோணுந்தான், இந்த கைக்குட்டை உளறாமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. காயவே கூடாதான் என்றைக்கும், ஏன்னா அவங்க ஒத்தி கொடுத்தது. காயவே கூடாது, இந்த கைக்குட்டை உளறாமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. அது மாதிரி அவருடைய ஒன்று ஒன்றும் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி கிழமெல்லாம் படித்து அழுகாத, அதாவது ஒரு புத்தகம் படிக்கும்போது, படம் பார்க்கும்போது சமயத்தில் நம்ம கண்ணில் தண்ணி வரும், ஒரு புத்தகம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி வர வைக்கிறதுனா அது கவி பேரரசு அவர்களால் தான் முடியும். அப்படி ஒரு அற்புதமான கவிஞர். அவரோடு இந்த மேதையை பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து நம்ம வியாபாரிகளின் நரனாக விளங்கி கொண்டிருக்கும் திரு விக்ரமராஜா அவர்கள், அவர் எவ்வளவு ஒரு பெரிய மனிதர் என்பது நான் நிறைய நேரத்தில் வந்து அவரை சந்திச்சிருக்கேன். ஏன்னா வியாபாரிகளுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்னா, அவர் அப்படி ஒரு பாதுகாவலராக இருந்துகிட்டு இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையிலே அவர் வந்து இந்த படத்தை பரப்புறதுக்காகத்தான் இங்கே வந்து இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம தயாரிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால தான் பனைமரத்தை பாதுகாருங்கள் என்பது வந்து ஒரு அற்புதமான விஷயம், நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு அற்புதமான இசையமைத்திருக்கிறார் நமது மீராலால் அவர்கள், லால் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. படம் வந்து பார்க்குறதுக்கு, இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக படம் வந்து திரையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அமைய வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளை கூறி, இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற என்னுடைய ஆசையை மீண்டும் ஒரு முறை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டரசர் அரியணையில் நலம் பாய்க்க பூத்திருந்து, ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து, எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன், வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன், வணக்கம் என்று தொடங்குகிறேன். பாருங்கள் இந்த பிரமாக்களுடைய அவையை, ராஜாக்கள் கூட்டம், விக்ரம ராஜா, பேரரசர், பேரரசு, ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன், அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன். கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததும்பி நிற்கிறது, நிரம்பி நிற்கிறது கூட்டம். அங்கும் அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம், இதற்கு யார் காரணம்? சீரரசன், சிறப்பரசன், செம்மொழி அரசன், எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், முதல் பதிப்பு, முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன். 2023 முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசிலே பெற்ற ஒரு கவிஞன். உலக மாநாடுகளே, 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞன். இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும், எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்கப்பேனா பெற்ற ஒரு கவிஞன். ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞன் அவன் நான் தான். நான் சொல்கிறேன், இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் 5 பேரை சொல்லென்றால், எங்களுடைய மன்னன், எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞன், இந்தியா மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞன் ஒரு 3 பேரை சொல் என்றால், எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞன் ஒருவரை சொல் என்றால், அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன்.
என்ன கவிங்க? சுரதாவை நான் காதலித்திருக்கிறேன், காமராசனை நான் கைகூப்பி வணங்குகிறேன். நான் காமராசனை முகமெனும் அதற்கோர் தலைநகரோ, கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ. ஆனால் அம்மா சொன்னதை போல ஏழு முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞர் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை. உன்னை பற்றி, அண்ணனை பற்றி ஒரு ரெண்டே வரியை சொல்லலாம். உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும், நீ எட்டி நடந்த தூரம் இமயத்தை ஜெயிக்கும். உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம். நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன். ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில், ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. அந்த லால் போன்ற அந்த இசையமைப்பாளர் சொன்னார், இதில் இசை இல்லை என்றார். நல்லா படிங்கண்ணே, மறுபடியும் படிங்கண்ணே. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில், கோடி கணக்கிலே மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமுர் பாடி கணக்குது. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில், கோடி கணக்கில் மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமுர் பாடி கணக்குது. இல்லையா இசை என்றேன். தமிழில்தான் இசை இருக்கிறது, தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துயர் நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவரின் மஞ்சம் பெருகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்ச பசித்துயர் நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவரின் மஞ்சம் பெருகுது. தமிழின் அழகு எல்லாமே உண்டு. அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, வீரம் இருக்கிறது, விருது இருக்கிறது. தமிழில் அனைத்தும் இருக்கிறது, அதில் இசையும் இருக்கிறது. தமிழை விட உயர்ந்தது எது உண்டா? போப்பாண்டவர் சொல்கிறார். என் கூற்றல், என் சமாதியிலே தேவதூதன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. கிறித்தவ மதத்தை பரப்ப வந்தவன் இங்கே உறங்குகிறான் என்று சொல்லவில்லை. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்றது. கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம் கருவறை இன்றைய பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம். படகு நில வானத்திலே குடியிருக்க, பனிக்கோட்டிலே மணிக்கணக்கிலே படுத்திருக்க, மடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க, விஞ்ஞான யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா, இது பெரிதா என்று என்பவனுக்கு தீர்ப்பு சொல்றான். ஆண்டவரே அறியாது செய்கிறார்கள் மன்னியும். யார்? கர்த்தர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம். ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ்தான் தெய்வத்தை விட உயர்ந்தது. விடை வருகிறேன், போய் வருகிறேன்.